சமீப காலமாக திரைத்துறையைச் சார்ந்த பிரபலங்கள் எல்லாம் நம்முடைய ஆகச்சிறந்த ஆளுமைகளை சிறுமைப்படுத்துவதும் இழிவுபடுத்துவதும் வாடிக்கையாக கொண்டிருக்கின்றார்கள். அந்த வரிசையில் கமலஹாசன் அவர்கள் வந்து தியாகபரம் தியாகையர் வந்து ராமநாமத்தை பாடி திருவாரூர் வீதிகளை பிச்செடுத்து சாப்பிட்டார் என்று சொல்லுகின்றார் என்றார். அவர் இந்து மத ஆளுமைகள் மீது எவ்வளவு வெறுப்பை உமர்ந்திருக்கின்றார் என்று பாருங்களேன். தியாக பிரம்மம் தியாக ஐயர் தான் பிச்சு எடுத்து சாப்பிட்டாலும் யாரையும் பிச்சு எடுக்க வைக்கவில்லை. ஆனால் கமலஹாசன் அப்படியா, நான் கலையை வளர்க்கின்றேன், நான் படம் நடித்திருக்கின்றேன் என்று போர்வையில் கோடான கோடி ரசிகர்களை 1000-2000 கொடுத்து படம் பார்க்க வைத்து நிறைய பேர் பிச்சு எடுக்க வைத்திருக்கின்றார் என்பது மிக முக்கியமானது. தியாக ஐயர் கிட்டத்தட்ட 200 வருடங்களுக்கு முன்பாக மறைந்து போய்விட்ட ஒரு மகான். அவருக்கு இன்றைக்கும் கோடான கோடி ரசிகர்கள் இருக்கின்றார்கள். கமலஹாசனுக்கு எத்தனை ரசிகர்கள் இன்றைக்கு இருக்கின்றார்? சமீப நேரம் வரைக்கும் ஒரு திரைப்படம் நடத்தி கொண்டிருக்கின்றார். அப்படியாப்பட்ட ஆளுமையை அவர் பிச்சு எடுத்து உண்டார் என்று சொல்லுகின்ற போது இந்து மதத்தின் மீதும் இந்து மத ஆளுமையின் மீதும் வெறுப்பை எப்படி உமிழ்கின்றார்கள் என்று பாருங்களேன். இன்னொரு விடயம் பாருங்க, தியாகையருடைய கீர்த்தனையை பாடி கோடி கோடியாக சம்பாதிக்கின்ற இசை விற்பனர்கள் கமலஹாசன் அவர்களுக்கு ஒரு எதிர்ப்பை கூட தெரிவிக்கவில்லை, ஒரு கண்டனத்தை கூட குறைந்தபட்சம் தெரிவிக்கவில்லை. இப்படி தெரிவிக்காதது எந்த ஒரு நிகழ்வு ஏற்படுத்தும் தெரியுமா? தொடர்ந்து நம்முடைய ஆளுமைகளை சிறுமைப்படுத்துவதும் அந்த சிறுமைப்படுத்துவதை நியாயப்படுத்துவதற்கும் களஞ்சியம் போன்ற நாய்கள் எல்லாம் நம்மை வீடேறி அடிக்கும் என்று சொல்லி கொக்கரிக்கின்ற நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. சின்ன விடயமோ பெரிய விடயமோ பேசுகின்றது யாரோ இல்லையோ, நம்ம நம்பிக்கையும் நம்முடைய ஆளுமைகளிலும் யாராவது கேள்வி எழுப்பினார், உடனடியாக உணர்வு கொண்டு அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் களஞ்சியம் போற நாயெல்லாம் நம்ம வீடேறி வந்து அடிக்கும்னு சொல்லுமா? இந்த திரைத்துறை சார்ந்தவர்களுக்கு இந்து மத பற்றாளர்களும் இந்து மத ஆளுமைகளிலும் நம்ம மன்னர்கள் மீதும் என்ன அப்படி ஒரு வெறுப்பு? ஒரு பா ரஞ்சித் அவர்கள் ராஜராஜ சோழன் தன்னுடைய நிலத்தை பிடுங்கிக் கொண்டார் என்று சொல்கின்ற போது நம்மளாம் சூடு சூரணையற்று அமைதியாக கிடந்தோம். அதற்கு பிறகு ஜோதிகா அவர்கள் தஞ்சை பெரிய கோயில் ஜெய்ப்பூர் பேலஸ் போல பராமரிக்கப்படுகிறது என்று சொல்லுகின்ற போதும் நீங்க காசை கோயிலுக்கு கொடுக்கிற மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு கொடுங்க, மருத்துவமனைக்கு கொடுங்க என்று சொல்லுகின்ற போது நாங்கள் அப்படி கொடுக்குறோம், நீங்கள் அப்படி கொடுக்குறீங்களா என்று நம்முடைய இறையாண்மையும் நம்முடைய சமய நம்பிக்கையும் நம்முடைய கருணையையும் நம்முடைய கொடுக்கின்ற திறமையும் உங்களுக்கு எதுவுமே கிடையாது என்று கேள்வி எழுப்புகின்ற போது நம்ம கம்முனுக்கிறோம். அதனால தான் கண்ட கண்ட நாயெல்லாம் வந்து நமக்கு கருத்து சொல்ல வருது, நமக்கு சூடு சொல்றன கிடையாது. இந்த கருத்து சொல்ற இந்த கம்மநாட்டிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து மற்ற மதக்காரன் செய்கின்ற வம்பு தும்புக்கெல்லாம் பேசுவாங்களா? பேசவே மாட்டாங்க. அதுக்கு காரணம் அவருடைய ஒற்றுமை, நமக்கு ஒற்றுமை கிடையாது. தியாக பிரம்மம் எப்பேற்பற்றுவர்? இன்றைக்கும் திருவாரூரிலே கோடான கோடி பேர் இசை அஞ்சலி செலுத்தி அவருடைய பிறப்பை கொண்டாடுகின்ற தருணமாக இருக்கிறது, புரியுதா? இன்றைக்கு எத்தனையோ நுணுக்கங்கள் கொண்ட இசை வந்திருந்தாலும் தியாகையனுடைய கீர்த்தனையின் அடிப்படையாகத்தான் பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அப்பேற்பட்ட ஆளுமையை இன்னைக்கு நம்முடைய கமலஹாசன் கேள்வி எழுப்பியிருப்பது, பிச்சை எடுத்து தின்றார் என்பது இவ்வளவு நகைப்புக்குரியது. கமலஹாசனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ அல்லது அரசியல் வாழ்வையோ பொது வாழ்வையோ தியாக பிரம்மம் தியாகையர் என்னத்தை தடுத்துட்டாரு? அவருக்கும் இருக்கும் என்ன வாய்க்கா வரப்புக்கா? ராமநாமத்தை சொன்ன பிறகுதான் ஒரு திருவாரூர் தேதிகளை பிச்சு எடுத்து தின்றார் என்று சொன்னார். ராமர் வந்து பிச்சு எடுக்க வைத்து விட்டார் என்று நினைப்பா? நம்முடைய துறவு வாழ்க்கையிலே பற்றற்று இருக்க வேண்டும் என்பதற்காக தியாக பிரம்மம் அவர்கள் பிச்சு எடுத்து உண்டார். ஆனால் நீ உன்னுடைய சுகபோக வாழ்க்கைக்கும் நீ கொண்டாடுவதற்கும் கூத்தியார்கிட்ட போறதுக்கும் நீ ரசிகருடைய பணத்தை பயன்படுத்தின, உனக்கு இது பேசுவதற்கு தகுதி இருக்கா, அருகதை இருக்கா? உன்னுடைய குடும்ப வாழ்க்கை என் குழந்தைகளுக்கு சொல்லி எங்களால் வளர்க்க முடியுமா சொல்லு. ஆனால் தியாகையர் பிச்சை எடுத்தே வாழ்ந்தாலும் கூட அவருடைய வாழ்க்கை வரலாறும் அவருடைய கீர்த்தனையும் எங்க குழந்தைகளுக்கு தலைமுறை தலைமுறையா சொல்லுவோம். அது மகத்துவம் நிறைந்தது. 96 கோடி முறை ராமநாமம் சொல்லி இறைவனை சேர்ந்தவர் நீ, 96 கூத்தியார் ஒன்றா வச்சிட்டு இருப்ப. நீ கொட்டம் அடிப்பதற்கும், புரியுதா இல்லையா, நீ சுகபோகமாக வாழ்வதற்கும் நீ ரசிகர்களுடைய பணத்தை பயன்படுத்தின, ஏழைகளுடைய பணத்தை பிடுங்கின தியாகையர் அப்படியா? வறுமையில் வாழ்ந்தாலும் செம்மையாக வாழ்ந்தார். ஒழுக்கம் கெட்டு போல உன்னை போல ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று சொன்னார்கள். நீ கலை என்ற போர்வையில் ஒட்டு துணி கூட இல்லாமல் நிர்வாணமாக நடித்த ஒரு விபச்சாரம் செய்தவன். ஆனால் தியாகையர் அப்படியா? தான் பிச்சு எடுத்து உண்டாலும் அந்த பிச்சிலிருந்து பெரும் பகுதி ஏழைகளுக்கு கொடுத்து மகிழ்ந்தவர். இன்றைக்கும் இசை உயிரோடு இருக்கிறது என்றால் அவர் தொந்த அரு கருணை. அவரை போய் பிச்சு எடுத்து ராமநாமத்தால் வாழ்ந்தார் என்று சொல்லுகின்ற போது நீ என்னத்தை கட்டமைக்க பார்க்கிற? உன் உள்ளத்தில் எவ்வளவு இந்து மத வெறுப்பு இருக்கிறது? இந்து மத ஆளுகள் மீது இருக்கின்ற வெறுப்பு எவ்வளவாக இருக்கிறது? நீங்கள் தொடர்ந்து குறை கூறிக்கொண்டே போவீர்கள்.
காந்திக்கும் கோட்சேக்கும் இருப்பது தனிப்பட்ட பகை, அதனால் அவன் சுட்டான். ஆனால் சுதந்திர இந்தியாவின் முதல் தீவிரவாதம் இந்து தீவிரவாதம் என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் எல்லாம் தீவிரவாதிகளா? எத்தனை பேரையா எங்கையா கொன்று குவித்து விட்டோம்? எங்க கோயில் மீது, எங்க கல்யாண நம்பிக்கை திருமண நம்பிக்கை மீது, எங்க சாமி சிலைகள் மீது, புரிந்த இல்லையா? இப்படியெல்லாம் வன்மங்கள் விதைக்கின்ற பொழுதும், எங்க பிள்ளையார் சிலை உடைக்கின்ற பொழுதும், புரிந்த இல்லையா, எங்க சாமி சிலை மீது செருப்பால் அடிக்கின்ற பொழுதும் நாங்கள் விட்டு கொடுத்து வேண்டாம், எல்லாம் கடவுள் பார்த்து கொள்வார், எல்லாம் அவன் செயல் என்று கடந்து போய் கொண்டிருக்கின்ற எங்களுடைய உள்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மதவெறியை தூண்டுவதற்காகத்தான் இப்படி பேசிக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கும் பொது வாழ்க்கைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் உங்களுக்கு யார் எதிரியோ அவர்களை பார்த்து நீங்கள் எதிர்த்து அரசியல் செய்யுங்கள். ஆனால் எங்கள் கடவுள் நம்பிக்கையில் தலையிடுவதற்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? கொஞ்சம் யோசிக்கணும். நாங்கள் உங்க பாதைக்கு வரல, எங்க பாதைக்கு நீங்க வந்து ஏன் பேசுறீங்க? நீங்க உண்மையாகவே நடுநிலையாளர்கள், மதசார்பற்றவர்கள் என்றால், தேசியத்தை நேசிக்கின்றவர்கள் என்றால், நம்முடைய நாட்டுக்காக இன்றைக்கும் உயிர் தியாகம் செய்திருக்கின்றவனுக்கு சந்திரசேகர் இருக்கார், அப்பேற்பட்ட மா வீரனுக்கு ஏதாவது ஒரு வீர வணக்கம் செய்தினீர்களா? அல்லது அவனுக்கு 1 கோடி ரூபாய் கொடுங்கள், அப்பதான் நம்முடைய நாட்டுக்கு தியாகம் பண்றவன் நிறைய பேர் கிடைப்பார்கள் என்று அவனுக்காக 1 கோடி ரூபாய் நீங்கள் கேட்டிருக்கின்றீர்களா? அவனுடைய தியாகத்தை போற்றுவதற்காக என்னைக்காவது ஒரு நாளை வீர வணக்கம் பேசியிருக்கின்றீர்களா? இல்ல அந்த மா வீரனுக்கு 1 நாளாவது இரங்கல் தெரிவித்திருக்கின்றீர்களா? எதுவுமே கிடையாது. ஆனால் தேசியத்தை நீங்கள் பேசுவீர்கள், நாளை ஆளப்போகின்ற என்று பேசுவீர்கள், மக்கள் பக்கம் நிற்கின்றேன் என்று சொல்வீர்கள், நம் நாட்டை காப்பாற்றி இன்னொரு இயந்தவனுக்கு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன், சுயநல பேர்வையாகவே திரிந்து கொண்டு கிடப்பீர்கள், ஆவுனா இந்து மதத்தை விமர்சிப்பீர்கள், உங்களுக்கு இதுவே வாடிக்கையாக போய்விட்டது. யாரை திருப்திப்படுத்துவதற்காக? ஒவ்வொரு திரை பிரபலங்களும் ஒவ்வொரு விதமாக நம்முடைய இந்து கலாச்சாரத்தை கேள்வி எழுப்பிக் கொண்டே இருக்கின்றார்கள். என்ன, நீ மட்டும்தான் அறிவாளியா? திரைத்துறையில் வேறு யாரும் அறிவாளி கிடையாதா? உனக்கு இருக்கின்ற பகுத்தறிவு அவர்களுக்கெல்லாம் கிடையாதா? அவர்களாம் பேச வேண்டியதுதானே. எதற்கு 4 ஓட்டு வாங்க வேண்டும், 4 ரூபாய் சம்பாதிக்க வேண்டும் என்றால் இந்து மதத்தை குறை சொன்னால் போதும் என்று நினைக்கின்றீரா? நீங்க மதசார்பற்றவர்கள் என்றிருந்தால் மீனாட்சி அம்மன் கோயில பல பேரும் அந்த மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை பல பேரும் கேவலமா பேசினான். அந்த நடவடிக்கை யார் கண்டிச்சிங்க? நீங்க சமூக வலைத்தளங்கள் பார்த்துத்தானே இருப்பீங்களே. மற்ற தெய்வங்களை இந்துக்களை விமர்சிக்காத போது மற்ற மதக்காரன் இந்துக்களை விமர்சிப்பது எதற்காக? இந்து தெய்வங்களை எதற்காக விமர்சிக்கின்றான்? யார் கேட்டது எனக்கு கருத்து சொல்ல அவங்க இடத்திலே போய்? எனக்கு புத்திமதி சொல்ல மற்ற மதக்காரன் யாரு? கமலஹாசன் போன்ற மாற்று மதக்காரர்கள் எங்களுக்கு அறிவை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் எங்க இருக்கிறோம்? கமல்ஹாசன் வீட்டில் போய் நாங்கள் என்ன கையேந்தி நிற்கிறோமா? நாங்கள் அவ்வளவு மானம் கட்டு கிடக்கிறோம், சொல்லு பார்க்கலாம். எங்களுக்கு கருத்து சொல்றேன் பொறுமை, போர்வையில் எங்களை இழிவுபடுத்தாதீங்க. எங்களுக்கு இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகளோ, எங்களுக்கு இருக்கின்ற கருத்து மோதல்களோ கலைந்து கொள்வதற்கு எங்களுக்கு தெரியும். தயவுசெய்து எங்களுக்கு கருத்து சொல்கின்றேன் என்ற போர்வையில் எங்களுடைய நம்பிக்கை இழிவுபடுத்தாதீர்கள் என்பதுதான் என்னுடைய எண்ணம். நன்றி.